ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். பாராமெடிக்கலோடைய ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, கவுன்சிலிங் எப்போ நடக்கும், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு அட்மிஷன் போர்ட்டலோடைய வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அப்ளிகேஷனுடைய லாஸ்ட் டேட் வந்து June 21st மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட், அதாவது ரேங்க் லிஸ்ட் வந்து அப்டேட் சூன் கொடுத்துருக்காங்க. அலாட்மெண்ட் ஆஃப் சீட் எப்போ, இதெல்லாம் அப்டேட் சூன், கவுன்சிலிங் எப்போ அப்படிங்கிறத அப்டேட் சூன் தான் நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. So my dear students, நம்மளுக்கு rank list வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த June 21st application வந்து க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேபி நம்மளுக்கு வந்து ஜூலை மந்த் வந்து rank list ரிலீஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு, நம்மளுக்கு இன்ஜினியரிங் உடைய rank list வந்து July 10th மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, rank list வந்து ஜூலையோட ஃபர்ஸ்ட் வீக்கே நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் rank list ரிலீஸ் பண்ணி ஒரு 2 weeks கழிச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து தொடங்குவாங்க. ஸோ அது பத்தின அப்டேட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா June 21st மேலதான் தெரிய வரும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எதுவுமே இங்க வந்து அப்டேட் பண்ணல அவங்களுடைய போர்ட்டல், அட்மிஷன் போர்ட்டலோடைய வெப்சைட்ல. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த கவுன்சிலிங் எப்போ, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டவுட்ஸ் கேக்குறீங்க. கவுன்சிலிங்க்கு நம்மளுக்கு எப்படி கூப்பிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, TN மெடிக்கல் செலெக்ஷனுடைய அபிஷியல் வெப்சைட்ல தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரியப்படுத்துவாங்க. நீங்க அப்ளிகேஷனுக்கு எப்படி லிங்க் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட்க்கு நம்மளுக்கு லிங்க் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கவுன்சிலிங் வந்து நீங்க எப்போ வந்து அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கற டேட்டை வந்து முதல்லயே நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூலோட டேட். இந்த மாதிரி நமக்கு வந்து டெனன்டேட்டிவ் ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படினு சொல்லிட்டு நம்மளுடைய ரேங்க் இங்க மென்ஷன் பண்ணி, நம்மளுடைய கட் ஆஃப் மென்ஷன் பண்ணி, நீங்க வந்து இந்த டேட்ல இந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்து கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படினு சொல்லிட்டு ஒவ்வொரு ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸையும் இப்படி தான் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணி கால் ஃபார் பண்ணுவாங்க. எந்த மெயிலுக்கோ எந்த எஸ்எம்எஸ்க்கோ உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு கூப்பிட மாட்டாங்க. நம்ம அபிஷியல் வெப்சைட்ல தான் இந்த மாதிரி தெரியப்படுத்துவாங்க. ஸோ இதுக்குரிய யாருல இந்த ரேங்க் இந்த கட் ஆஃப்ல இருக்கீங்களோ அந்தந்த டேட்ல தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஸோ மொத்தம் ஒவ்வொரு ரவுண்ட் கவுன்சிலிங் எத்தனை நாட்கள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 7 to 8 days நடக்கும். அதுல ஃபர்ஸ்ட் 4 days வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் பண்ணுவீங்க. அதுக்கடுத்த 5th day வந்து உங்களுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எந்த ரிசல்ட்ல எந்த கோர்ஸ் எந்த காலேஜ்ல கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கடுத்த மறுநாள். ஆர்டர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1 week உங்களுக்கு எந்த காலேஜ்ல என்ன கோர்ஸ் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜ்ல போய் உங்க சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும். ஸோ இந்த மாதிரிதான் ஒவ்வொரு ரவுண்ட் கவுன்சிலிங்குமே நடக்கும். ஸோ கவுன்சிலிங்ல தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங், ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் எல்லாம் பண்ணுவீங்க. கவுன்சிலிங்க்கு இப்படிதான் கூப்பிடுவாங்க, இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும்னா, ஆன்லைன் கவுன்சிலிங் இந்த அபிஷியல் வெப்சைட்ல ஆன்லைன் கவுன்சிலிங் லிங்க் கிளிக் பண்ணி நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு ஜூலைல ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரிலீஸ் பண்ண 2 weeks நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி round 1 round 2 கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண இந்த மாதிரி நம்மளுக்கு கூப்பிட்டுருவாங்க. ஸோ நீங்க யாரும் மெயில்ல வரும் அல்லது எஸ்எம்எஸ்ல வரும் அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. அப்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு அபிஷியல் வெப்சைட்ல தான் இப்படி தெரியப்படுத்துவாங்களே தவிர வேற எந்த வழியிலையும் மெயிலுக்கும் எஸ்எம்எஸ்க்கும் நம்மளுக்கு எதுவும் தெரியப்படுத்த மாட்டாங்க. ஸோ அப்டேட்ஸுக்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.